உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய்மையர் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வது உங்கள் ஆவணம் கே கே வாஞ்சிநாதன். என்ன நண்பர்களே, இன்னைக்கு அன்னையர் தினம். யாரெல்லாம் உங்க அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் சொன்னது? இதோ என் அம்மாவிற்காக என் குரலில் ஒரு பதிவு. ஈரைந்து மாதங்கள் கருவோடு சுமந்து களையாத கோலம் போல் கையில் என்னை அள்ளி எடுத்தாய் அம்மா. காட்சிகள் அனைத்தும் கனவோடு மருகுதம்மா. அன்று என் விழிகளுக்கு தெரிந்ததோ இல்லையோ உன் கருவறையில் நடந்தது என் சிந்தனைக்கு புரியுதம்மா. உலகமறியா பருவத்தில் உன் கரு உலகத்தில் இருட்டறையில் நான் கால் முடக்கி படுத்திருந்தேன் ஐயமின்றி. ஏனென்றால் உனக்குள் நான் இருக்க எனக்கென்ன பயம் அம்மா? ஆயிரம் பேர் என்னிடம் பாசத்தை கொட்டினாலும் உன் பாசம் போல் வருமா அம்மா? காலங்களும் மாறலாம், கற்பனைகளும் மாறலாம், நேரங்களும் மாறலாம், நினைவுகளும் மாறலாம், ஆனால் அன்னை உன் அன்பு மட்டும் ஒருபோதும் மாறாதம்மா. உன்னை படைத்தது வேண்டுமென்றால் இறைவனாக இருக்கலாம், என்னை படைத்த தெய்வம் நீதானே அம்மா. ஈரைந்து மாதங்கள் கருவோடு என்னை சுமக்க நீ பட்ட காயங்கள் நெஞ்சோரம் இருக்குதம்மா. கருமேகம் இடியோடு விண்ணிலிருந்து கீழ் நோக்கி வரும் முதல் சொட்டு மலைத்துளி. மேனியை தொடுவதற்கு முன்னே தன் சேலை முந்தானையில் எனக்கென ஒரு வீடமைப்பாள் என் தாய். அதுவே என் அம்மா எனக்காக செலவில்லாமல் கட்டிய இரண்டாவது கருவறை. உன் உயிர் வளர்க்க இறைவன் உனக்களித்த இரத்தத்தில் பாதியை பிரித்து பாலாய் கொடுத்து என் பசி தீர்த்தவள் நீயே அம்மா. என் பசியை நான் உணர்வதற்குள் என் முகம் பார்த்து நீயே அறிவாயே அம்மா, பசியில் நான் வாடுவதைக் கண்டு. எத்தனை முறை நாம் கோபித்தாலும் அத்தனையும் மறந்துவிட்டு அன்போடு அணைப்பவள் தான் நம் அம்மா. அவள் மேனிப்பட்ட காயம் வலிக்கின்றதோ இல்லையோ நமக்கொரு வழி என்றால் துடித்து கொண்டிருப்பாள் தூங்காமல். கனவுல கூட துரோகம் நினைக்காத ஒரே தெய்வம் நம்ம அம்மா தாங்க. அப்படிப்பட்ட அம்மாவுக்காக தான் இன்றைய தினம். என்ன நண்பர்களே, இது என்னோட அம்மாவுக்காக மட்டும் இந்த பதிவு இல்லை, உலகத்தில் இருக்க அத்தனை தாய்மார்களுக்காகவும் இந்த பதிவு. மீண்டும் நல்லதொரு கருத்தோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆவணம் கே கே வாஞ்சிநாதன்.